செபி தலைவர் மாதவி பட்ச் மீது ஹிண்டன்பர்க் புதிய குற்றச்சாட்டு. தன் மீதான புகாரை தொடர்ச்சியாக மறுத்து வந்த நிலையில் வாடிக்கையாளர் பட்டியலை வெளியிட தயாராக என கேள்வி. அதானி நிறுவனம் மீதான ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு. பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் குற்றச்சாட்டு. பங்குச்சந்தை வர்த்தகத்தில் அதானி குழுமத்தின் 10 பங்குகளும் சரிவு. ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையை தொடர்ந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி டோட்டல் கேஸ், NDTV உள்ளிட்டவற்றின் பங்குகள் சரிந்தன. கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. நாடு முழுவதும் மருத்துவத்துறையினர் போராட்டம் தீவிரம். பணியின் போது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண் மருத்துவர். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ராஜினாமா. நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களில் சென்னை IIT முதலிடம். பெங்களூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இரண்டாம் இடம் பிடித்தது. கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்ச் அலர்ட். 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் காவேரிப்பட்டினம் MGR நகரில் வெள்ளம். வீடுகளுக்குள் புகுந்ததில் உடைமைகள் சேதம். கிருஷ்ணகிரி காவேரி பட்டினத்தில் சாலையில் ஆறு போல ஓடிய மழை வெள்ளம். முழங்கால் அளவு நீரில் மக்கள் தவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் சரையு ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். சேலத்தில் பெய்த பலத்த மழையால் அம்மாப்பேட்டை பச்சைப்பத்தியில் வெள்ளம். வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் செய்வதறியாது தவிப்பு. சேலத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மாநகராட்சி மண்டல துணை ஆணையரிடம் மக்கள் வாக்குவாதம். வீடுகளுக்குள் புகுந்த நீரை இரவு முழுவதும் தூக்கமின்றி வெளியேற்றியதாக கூறி கண்ணீர். சேலம் மாருதி நகரில் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் புகுந்த தண்ணீர். விசைத்தறி கூடங்களையும் விட்டு வைக்காத வெள்ளம். விழுப்புரம் ஆசாக்குளம் நரிக்குறவரின் மக்கள் வாழும் பகுதியில் இரண்டாவது நாளாக வடியாத வெள்ளம். நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என புகார்.
விழுப்புரம் மாவட்டம் அரக்காணத்தில் கடல் போல காட்சியளிக்கும் உப்பளங்கள். கனமழையால் 3500 ஏக்கரில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் கலக்கம். வேலூரில் மழை நீருடன் கால்வாய் கழிவு நீரும் கலந்து துர்நாற்றம். சுகாதார சீர்கேட்டால் மக்கள் கடும் சிரமம். மதுரை சோழவந்தானில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த நீர், விஷப்பூச்சிகள் நுழையும் அச்சத்தில் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்த மக்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் நெற்பயிர்கள் சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. தமிழகத்தில் 4 புதிய மாநகராட்சிகள் உதயம். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி மாநகராட்சிகளுக்கான பணிகளை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் 18 தேதி நடைபெறும் கலைஞர் கருணாநிதி நினைவு 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான விழாவில் பங்கேற்க வருமாறு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்டோருக்கு அழைப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீது தொடரப்பட்ட வழக்கு ரத்து. பேச்சு மோசமானதுதான் என்றாலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த பிரிவுகளில் வழக்கு ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. திருத்தணி அருகே விபத்தில் பலியாகி திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள SRM கல்லூரி மாணவர்களின் உடல்கள். 5 மாணவர்களின் சடலங்களையும் கண்டு கண்ணீர் விட்டு உறவுகள் கதறல். பழனியில் வரும் 24-25 தேதிகளில் நடைபெறவுள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பழனி ஆண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, சக்கரபாணி ஆய்வு. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். அதவத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம். நெல்லை மேலப்பாளையத்தில் கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். கடைக்குள் புகுந்து வியாபாரியை வெட்டி கொன்றதற்கு கண்டனம். நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் டாஸ்மாக் பாரில் அதிகாலை முதலே சட்டவிரோதமாக மது விற்பனை படுஜோ. வழக்கமான விலையில் இருந்து 100 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பனை என புகார். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே டாஸ்மாக் கடை ஏற்படுத்தி தருமாறு 7 கிராம மக்கள் மனு.
குடும்பம் குடும்பமாக திரண்டு வந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கடையில் வாங்கி குடித்த குளிர்பானத்தால் 6 வயது சிறுமி உயிரிழப்பு என புகார். சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிந்தன் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்கியவர்களை ரப்பர் படகுகள் மூலம் மீட்டு மீட்பு படகு. வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்ற வலியுறுத்தி காஷ்மீரில் பேரணி. சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளானோர் பங்கேற்பு. யுக்ரைனின் ஜபோஜியா அணுமின் நிலையத்தின் மீது ரஷ்ய படைகள் தீ வைப்பு. வீடியோ வெளியிட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சராக அப்பாஸ் அராக்சி நியமனம். நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பெண் ஒருவரை நியமித்தும் அதிபர் மசூத் பஷேஸ்கியன் அறிவிப்பு. தங்கலான் படத்தை வெளியிடும் முன்பாக 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும். தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.